உங்களுக்கு பிடிச்ச சீரியலோட நியூ அப்டேட்ஸ் பாக்கிறோம்னா நீங்க வீடியோ சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சைடுல உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நாம் இருவர் நமக்கருவர் கதையை பத்தி பார்ப்போம். இன்னைக்கு என்ன நடக்குங்கிறத ரிவ்யூவா பார்ப்போம். அதாவது ஃபர்ஸ்ட் சரணி ஆபீஸ்ல உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து ஒரு ஆபீஸ் ஸ்டாஃப் வந்து, மேடம் செக் பவுன்ஸ் ஆயிடுச்சு மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் செக் பவுன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, இது வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் மேடம், அவரும் சைன் பண்ணணும்னு சொல்லி மாயனை கையை காமிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு சரண்யா இவன்ட்டெல்லாம் போய் நிற்கிறேன் மேடம், சரி நீ போய் அவட்ட கேளுன்னு சொல்லி கொண்டு போகிறாங்க. செக்கை கொண்டு போகிறாங்க. கொண்டு போனோடனே செக் நிட்டு போய் என்ன என்ன விஷயம்னா, கையெழுத்து பண்ணு. சும்மா கையெழுத்து பண்ண எப்படி போடுறது, எதுக்கு போடணும் அப்படின்னு சொல்லி கேள்வி வேலை கேள்வி கேட்காரு. திருப்பி வந்து மறுபடியும் வந்து ஸ்டாஃப் வந்து சரண்யாட்ட சொல்கிறாங்க, மேடம் அவங்க சைன் பண்ண மாட்டேங்காங்க அப்படின்னா, அவன் ஐடி கார்டை காமி அப்படிங்களா. மறுபடியும் ஐடி கார்டை அந்த ஸ்டாஃப் கொண்டு போய் காமிச்சு சைன் பண்ணுங்கன்னு. ஏன்னா ஐடி கார்டை காமிச்சா சைன் பண்ணிடுவாங்களா, 50 ரூபா கொடுத்து 5 ரூபா கார்டு கிடைக்கும், இதுக்கெல்லாம் நான் சைன் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவர் ஸ்டைலில் பேசுகிறாரு. மறுபடியும் சரண்யா கிட்ட வராங்க. சரண்யா சொல்கிறாங்க, சரி ஒரு நாள் தான் டிலே ஆனால் பரவாயில்ல, நாளைக்கு பார்த்து கொடுன்ட்டு இவன்ட்டெல்லாம் போய் நம்ம நிற்க வேண்டியிருக்கேன், நம்ம அப்பா அப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி பேசிகிட்டே போயிருந்தாங்க. அடுத்த காட்சியாக வந்து நம்ம மகாவும் நம்ம மாயனும் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வராங்க. என் மகாவோட உட்பியை பார்க்கறதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், அவரும் நிச்சயமாக நான் மாப்பிள்ளையும் வரேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் வரது கொஞ்சம் லேட் ஆகுது, அதனால் ரெண்டு பேரும் காஃபி குடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மாயன் வந்து பேசிகிட்டு இருக்காரு, சரி நம்மளுக்கு வந்து எதையுமே நம்ம வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கணும்னு சொல்லி மாயன் ஒன்று அழகாக பேசுகிறார். அதாவது இறந்த காலம், எதிர்காலம், வருங்காலம், அதாவது நிகழ்காலத்தெலாம் எப்போ நம்ம வாழ பழகிக்கணும்னு சொல்லி தத்துவம்லாம் சொல்கிறாரு. மகா ஐயோ நீ இப்படிலாம் பேசுகிறே, பேச பேச எனக்கு கேட்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க, சரி பேசு பேசுகிற அடலாம் என் பேச்சு நீ ரொம்ப கேட்குறியா, சரி அவரை கட் பண்ணிட்டு நம்மளை கல்யாணம் முடிச்சிக்கிறியா அப்படின்னு ஒரு அவஸ்டையில் கேட்குறேன். ஏய் இன் கையை வாங்குறாங்க மகா, சரி ரைட்டுன்னு சொல்லி அவர் பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு ஆசை இருக்குது மகா, என்னை மாதிரி ஆன குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு மாயன் சொல்லி ஒரு என் பேரில் வந்து ஒரு ஹாஸ்டல் ஆரம்பிக்கணும், ஒரு அரவணைப்பு ஹாஸ்டல் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு. மாயனான் இப்படி உனக்குள்ளே இன்னொரு மாயன் இருக்கானா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டு பேசுகிறாப்புல மகா. இப்படி தான் அந்த சீன்ஸ் அமையுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்து அவங்க நாச்சியார் வீட்டில் வந்து அந்த சிதம்பரம் வந்து நம்ம ஒரு ரத்னவேலுவர் யூஸ் பண்ண காரை வந்து விற்கிறதுக்காண்டி முயற்சி பண்ணுறாங்க. அப்போ வந்து கார் வாங்கிறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு, அதை காருக்காக ரேட் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நாச்சியாரை வந்து தடுக்கிறாங்க. மற்ற எல்லாரும் சரின்னு சொல்கிறாங்க, நாச்சியார் வந்து தடுக்கிறாங்க. வேண்டாம் அவர் நினைவாக இருக்கட்டும், நம்ம வீட்டில் இருக்கட்டும் சொல்லலாம். இல்லை இல்லாத்தே இந்த ஆக்சிடென்ட் ஆன கார் வந்து வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இப்படி பேசிட்டு போது மாயன் வந்துடுறாரு. மாயன் வந்தோடனே, இது எது நடந்தாலும் எனக்கு பாதி நடக்கணும், அதாவது எனக்கு இப்போ நான் சம்மதிச்சா தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவரை வாங்குறவரை கூப்பிட்டு, அப்போ பாதிக்கார் எனக்குள்ளது, நீ வேணால் பேக்கை மட்டும் எடுத்துக்கோ, ஃப்ரெண்டு நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த காரை விற்கிறத வந்து அவர் தடை பண்ணிடுறாரு. அதை பார்த்து நாச்சியாருக்கு உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம், லைட்டாக நாச்சியார் மனசில் வந்து மாயன் இடம் பிடிக்கிற மாதிரி தான் சீன்ஸுகள் அமையுது. வரப்போட நம்ம சீன் நம்ம மனசுலேயும் மாயன் நல்லா பதிஞ்சிட்டாரு. வரப்போன சீன்களை மாயன் எப்படிலாம் கேரக்டர் மாறுது, என்ன நடக்குங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.